Hi friends, Group 2 or 2A exam. அதனுடைய prelims முடிச்சுட்டு mains காக prepare பண்ற ஒரு category. And sidele group 4 உம் prepare பண்ற category. இதுல எதை பண்ணலாம் இப்படின்னு குழப்பத்துல இருக்கிற ஒரு category. So இதுக்கான ஒரு குழப்பமும் தீர்வும்ன்ற மாதிரி இதுக்கான பதில வந்து நம்ம பார்ப்போம். So நான் இந்த exam ரெண்டுமே எடுத்தனா எப்படி வந்து அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டார்கெட் எது எது என்னால் முடியும் அப்படின்னு நான் வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுப்பேன். இப்போ வந்து குரூப் டூ மெயின்ஸ், எனக்கு வந்து குரூப் டூவில் தான் போகணும் ஆசை, குரூப் ஃபோர் வந்து ஆசை இல்லை. ஸோ என்னால் குரூப் டூ தான் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் நான் வந்து குரூப் டூ மட்டும் எடுத்துட்டு அதை மட்டும் ஃபுல் ஃப்ளட்ஜாக படிக்க ஆரம்பிச்சிருவேன். நெக்ஸ்ட்டு இதே இல்லை, எனக்கு வந்து குரூப் டூவில் மெயின்ஸில் சப்போஸ் கிளியர் ஆகாமல் குரூப் ஃபோர் மட்டும்தான் படிக்க போகிறேன், என்னால் இப்போதைக்கு எனக்கு குரூப் ஃபோரில் ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் டைம் இருந்தால் கூட நான் வந்து குரூப் டூ படிச்சுப்பேன் அப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து குரூப் ஃபோரை கிளியராக எடுத்து படிச்சுருங்க. இப்போ வந்து இந்த ரெண்டு கேட்டகரியுமே நான் எனக்கு வந்து குரூப் டூலையும் என்னால் குரூப் டூவையும் விட முடியாது, குரூப் ஃபோரையும் விட முடியாது. ஏன்னா நான் இந்த பிளானோடு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். குரூப் ஃபோர் வரும், அதுக்கப்புறம் குரூப் டூ வரும், இல்லை குரூப் டூ வரும், அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் வரும். ஸோ ஏதோ ஒரு இதில் அடுத்தடுத்து வந்து கிளியர் ஆகி போயிடணுன்னு, அதனால் என்னால் ரெண்டுத்தையும் விட முடியல அப்படின்றவங்க இதை வந்து கிளியராக வந்து கவனிங்க. நீங்கள் வந்து இப்போ குரூப் டூ எழுதிட்டு கிளியர் ஸ்டேஜில் வந்திருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 75% சிலபஸையாவது நீங்கள் நல்லா முடிச்சிருப்பீங்க. அதுவும் குரூப் டூக்கான சிலபஸ் தான் குரூப் ஃபோருக்கும். ஸோ 75% சிலபஸ் வந்து நீங்கள் முடிச்சிருப்பீங்க. இன்னும் வந்து இந்த 75% குரூப் ஃபோருக்காக ஒரு தடவை ரிவிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 25% நியூவாக படிக்க வேண்டியதை படிப்பீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய பிளானாக இருக்கும். ஸோ இதை பண்ணுறதுக்கே எவ்வளோ டைம் ஆகும்? இப்போ வந்து 2 மாதமும் இருக்குது. இந்த 2 மாதத்தில் வந்து நீங்கள் 2 எக்ஸாமையும் எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டெய்லியும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் ஆகுது தாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஜாபில் இருந்துட்டு 2 எக்ஸாமையும் எடுக்கிறதுனா அது வந்து பாசிபிளே இல்லை. ஏதாவது ஒரு எக்ஸாம் மட்டும் கிளியராக எடுத்துகிட்டு படிக்கிறது தான் நல்லது. இதே ஃபுல் டைம் படிக்கிறவங்கனா மேக்ஸிமம் ஒரு 10 ஹவர்ஸ் ஆகுது எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் வந்து குரூப் ஃபோர் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து குரூப் டூ ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 75% முடிச்சிருந்தா தான் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இதை ரிவிஷன் பண்ணவும் நியூவாக படிக்கிறது ஒரு 25%, இதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு 6 ஹவர்ஸ் டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 4 ஹவர்ஸ் வந்து டெய்லியும் குரூப் டூ மெயின்ஸ்க்காக வந்து படிங்க. ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஜூலை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆகஸ்ட்டு அப்புறம் செப்டம்பர் குறைஞ்சது ஒரு 60 டேஸ், ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு 4 சப்ஜெக்டை கவர் பண்ணுறதுன்றது கஷ்டம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு 2 மாதத்தில் நீங்கள் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எய்தர் ஒரே ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அந்தந்த ஒரு 4 மாதத்துக்கானதை சைடில் படித்து வச்சிட்டிங்கன்னா கூட பெட்டர் ஆப்ஷன் தான். ஏன்னா இப்போ மே போயிட்டு இருக்கு. ஸோ மே, ஜூன், ஜூலை, ஸோ இந்த பீரியடில் வந்து குரூப் ஃபோர் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரித்து கொண்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு 2 எக்ஸாமையும் ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்கும். என்னால் 2த்தையும் விட முடியாதுன்றவங்க நீங்கள் கம்ப்ளீட்டாக குரூப் ஃபோர் மட்டும்தான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு 2 மாதத்தில் வந்து குரூப் டூ மெயின்ஸ் வந்து படிக்க முடியாதுன்னு இல்லை, பட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த 4 ஹவர்ஸ் டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் சிலபஸ் அனலைஸ் பண்ணுறது, ஒரு 3 நாளைக்கு கூட ஒரு டாபிக் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு 2 எக்ஸாமையும் ஹேண்டில் பண்ண முடியும், 2 எக்ஸாமையும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிக்க முடியும். ஸோ இதை வந்து கிளியராக நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் ஐடியா தான் தர முடியும். நான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணால் நான் இப்படி தான் எடுத்துகிட்டு போவேன். என்னால் ரெண்டுமே விட முடியலன்ற பட்சத்தில் நான் இப்படி தான் எடுத்துகிட்டு போவேன். என்ன, நீங்கள் ஆல்ரெடி படிக்கிற டைமை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அது இல்லாமல் இந்த ப்ரிலிம்ஸ் முடிச்சோடனே ரிலாக்ஸ்னு ஒரு பீரியட் நம்ம விடுவோம்ல, அந்த பீரியடும் நான் தரமாட்டேன். கண்டினியூஸாக வந்து படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். குரூப் ஃபோர் ப்ரிலிம்ஸ் முடித்ததுக்கப்புறம் சரி, இப்போ குரூப் டூ முடித்ததுக்கப்புறமும் சரி, அந்த ரிலாக்ஸ் டைம் தான் எனக்கு இருக்காது. நான் மாண்டி என்னுடைய ஒர்க்கை வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
ஸோ இதை வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. அந்த டைமை வந்து டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் ரெண்டு எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை தவிர்த்து நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் தான் தராங்க. ஸோ நான் இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்றதான் ஒரு ஐடியா. அதர்வைஸ் நான் வந்து குரூப் டூ மட்டும்தான் என்னோட எய்ம், என்னால் அது மட்டும்தான் முடியும் என்ற பட்சத்தில் நான் இதை வந்து இதை மட்டும் எடுத்துகிட்டு போவேன். இல்லை குரூப் ஃபோர் தான் என்னோட எய்ம், அதான் என்னால் முடியும் என்ற பட்சத்தில் அதை எடுத்துகிட்டு போவேன். ஆனால் எனக்கு வந்து ரெண்டுமே தேவை, ரெண்டுமே என்னால் முடியும், என்ன நான் ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் படித்தேன், அதுக்காக நான் ஃபுல் ஃப்ளெட்ஸ்டாக படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டைம் கால்குலேட் பண்ணுங்கள். கரெக்டாக எக்ஸாமுக்கு ஒரு 15 days முன்னாடி மட்டும், 15 days ஆர் 10 days முன்னாடி மட்டும் ஃபுல் ஃப்ளெட்ஸ்டாக குரூப் ஃபோர் மட்டும் படிங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி டைமை வந்து பிரித்து கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ரெண்டு எக்ஸாமும் ஓரளவு கரெக்டாக கொண்டு போகலாம். ஸோ நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அதை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.